ஃப்ரெண்டுக்காக அவருடைய காதலுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கீங்க? ஒரு 20 பேர் அடி வாங்கியிருக்கேன் சார். 20 பேர்டையா? ஒரு ஏரியால. ஆமா சார், ஏரியாலயா? இல்ல சார், வந்து டெய்லி அந்த பொண்ணை பார்க்கணும் சொல்லுவான். சரி அப்படிலாம் இல்லை, அங்கே போயிட்டுனா வரண்டா அப்படின்னு சொல்லுவான். சரி வாடா டெய்லி நான் போவேன். டெய்லி போகும்போது அந்த ஏரியா பசங்க என்ன பண்ணானுங்க, சரி போல வரான் ஒருத்த வரான், இல்லை அவன் வந்து இங்கே வந்து லவ் பண்ணுறான், நம்ம ஏரியா பண்ண லவ் பண்ணுறான், நம்ம விடக்கூடாதான் சொல்லியிருந்தாங்க. இதில் ஃப்ரெண்டு வர நந்துப்பூர் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சார். அவன் வந்து கொஞ்சம் நெக்லாம் நந்து போவான் சார். அதான் அவன் நந்து பார்த்தாலே யாருன்னா கொஞ்சம் அடிக்கணும்னு தோணும். இந்த கார்னால் உட்காந்து கிடப்பாங்க சார். ஏன்னா நிருபர் சொல்லியிருக்காங்க இது போல என்கிட்ட, அவன் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி நந்து போகிறான். அது போல அந்த ஏரியா நடந்து போயிருக்கான். ஒரு 20 பார்த்தாங்க, என்னடா எனக்கு டெய்லி இங்கே வரானுங்க, அது போல ஒருத்தன் சொல்லியிருக்கேன், இல்லை மச்சி இது போல பொண்ணு லவ் பண்ணுறான் நம்ம ஏரியா பொண்ணு. சரி கூப்பிட்டு விசாரிச்சானுங்க, சிராக் பாஸ்கர் கூப்பிட்றானுங்க எல்லாம் பெரிய பசங்க. அப்போ எங்களுக்குன்னா ஒரு 18 இருக்கும் சார் ஏஜி. சரி சிராக் பாஸ்கர் எல்லாம் பெரிய பசங்க, வேண்டாம் பாஸ்கரே, சரி வாடா போய் நிற்கலாம் அவங்ககிட்ட சரினா பேசலான்னு சொன்னேன். இவன் வந்து கொஞ்சம் அதான் ஒரு மாதிரி சார், இவன் வந்து எப்படி சொன்னா நெக்லா தான் பேசுவான். என்ன அப்படி கேட்டான், பாஸ்கரே பேசாத பாஸ்கரே, சொன்னா கேளு பாஸ்கரே அப்படின்னா, சொன்னா கேளு பாஸ்கரே. ஏய் மச்சான் ஏமா லட்சா பச்சை பாசே வருண்டான்னா, காணா பாஸ்கரே பச்சை பாஸ் அப்புறம் தான் வரும் பாஸ்கரேன்னு அப்படியே வரான். அவன் கேட்டான், என்னடா என்னடா பண்ற பச்சை பாஸ் படிக்கிறேன்னா, இல்லை நான் சும்மா இங்கே வந்தேன், ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் யாரா, இல்லை மணின்னு ஒருத்தருக்கான் பார்க்கலாம் வந்தேனான்னா. சரி இவனே கேட்டான், ஏ தம்பி என்னடா பண்ற, நானா பச்சை பாஸ் அப்படின்னா, பாஸ்கரே பேசாத பாஸ்கரே அப்படின்னா, எதுக்கு இங்கே வந்த, சும்மா வந்த உண்டுக்குண்ணா அப்படின்னா, தம்பி இப்பெல்லாம் பேசாத தம்பி அடி வாங்குவேன், எம்மால கை வச்சா பச்சை பாசம் வரும்ண்ணா. ஆனா பாஸ்கரே பச்சை பாசம் அப்பட்டம் அப்புறம் வட்டம் பாஸ்கரே சொல்றேன், டப்பாலும் வர வந்துச்சு எனக்கு, அப்போ நான் திருந்துரு சார். ஆனா பாஸ்கர் அடியே போயிடலாம் பாஸ்கர், என்ன மச்சான் இரு மச்சான் பச்சை பாசம் வரும் மச்சான், என்ன 13B பஸ் வரும், 13B பஸ் வருங்கிற மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. உள்குத்து ஒரே சமரத்தம், அந்த பொண்ணு பாத்துரு உங்கள எப்படியா சாவுண்டா சொல்லு போயிருந்தேன். அடிதாங்க முடியல, ஒரு சின்ன பையன் என்ன பண்ணு தெரியல அவனுக்கு, நான் போன ஜென்மத்துல தொட்டி தொத்தி அடிக்கிறான், எக்கே எக்கே அடிக்கிறான். சிறா என்னவோ செம்ம கோவம், சிறா விட்டு வட்டேன். அப்புறம் நந்து வர்றாரு சட்டை இல்லாம, என்ன அடி சொன்னா சார், சுரணக்கோம் சார், கடைசியும் வீடு வரைக்கும் வந்தான் சார், சட்டையே போடல சார், அதுவும் அந்த உடம்பு விஷயம் வந்தான் சட்டை போடாம, அதான் சார் காண்டு கடைசி வரைக்கும் பச்சை பாசம் வரல சார். சம்பவத்தை வந்து என்னால மறக்கவும் முடியாது சார். அது எப்படி சொல்றேன்னா, அன்னைக்கு வந்து அடி வாங்கினேன், அவங்க ஒரு 20 பேர் கிட்ட அடிச்சாங்க. மூணு நாள் வந்து என்னால ஆக்டிவிட்டிஸ் எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லை. அப்போ வந்து ஓவரால் வந்து எங்கள் பாட்டி என் கிராண்ட் மாதிரி வந்து என்னை வந்து கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க லாஸ்ட் இயர் வந்து அவங்க அடித்த ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட மாட்டாங்க. அப்போ வந்து நான் பச்சை பாஸில் 3rd இயர் வந்து படிச்சிருந்தேன். ஒரு பையன் மாட்டினா சொல்லி எனக்கு ஃபோன் ஆச்சான் சார், மச்சான் ஒருத்த சிக்கிட்டா மச்சான் வா மச்சான், வா மச்சான் ரெண்டு ஊமத்து குத்துறான். என்ன இல்லை, ஆனா நீங்க அட்டி வாங்குறதுக்கு அவ்வளவு பெரிய காலேஜே எழுத்துருக்கீங்களே நீங்க. சரி உங்க 20 பேர் வலிச்சு வலிச்சு அவர் சொன்ன மாதிரி சின்ன பையெல்லாம் தொத்தி தொத்தி அச்சு
அப்படி காரணமா இருந்துச்சு. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க, இப்ப என்னாச்சு? அந்த அந்த கேர்ள் வந்து she got married sir. So என்ன புரியலனா, அழகான ஒரு சென்னை தமிழ் இவங்க ரெண்டு பேர்ட்டே இருந்துச்சு. தொத்தி தொத்தி அச்சானுங்க சார், ஒருத்தன் சவுட்ல விட்டான் பாருங்கன்னு அழகா சொல்லிட்டு கடைசியில் இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா, she got married sir. என்ன பெயின் தெரியுமா, சும்மா நடக்கிறது என்ன இருக்கு, வாங்க நடங்க பாஸ், வாங்க இதுன்னு வீரத்தில பராக்கிரமெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா உண்மையாக நீங்க சொல்றது, இவர் நடக்கிற நடக்கி ஏரியா விட்டு ஏரியா வந்து அடிப்பானுங்க. சட்டையோட போன எப்படி சொல்லிருக்கோம், அக்குல சட்டையை வச்சு ரோட்ல போனா. பட் she got married, that's a whole story, it's a sad story. True love, உண்மையான லவ் வந்து கண்டிப்பா வர்த்தம் இருக்கதான் சார் செய்யும். சோ அது வந்து கால போக்கில் வந்து சரி சேஞ்ச் ஆயிடும் சார், டோட்டலி டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அவர் சொல்றது கொஞ்சம் விளையாட்டாவோ, அவர் சொல்றது விளையாட்டாவோ ஜாலியாவோ கூட தெரியலாம், பட் அதுதான் சீரியஸான மெசேஜ் உங்களுக்கு. காலப்போக்கில் எல்லாம் சரியாகும், இந்த லைஃப்ல அப்படி சரியாகாதுன்னா ஒன்றும் கிடையவே கிடையாது, அது எங்கேயோ மனசுல ஒவ்வொருத்தர் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ் சார். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். எஸ் சார். ஓகே.